வெல்கம் பேக் டு மை காரைக்குடி சட்னி அண்ட் கிச்சன். இப்போ நம்ம கான் வச்சு சூப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன், அதில் ஒரு சோளம் ஊற்றி வச்சுருக்கேன், 2.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன், அதில் இதை போட்டுக்கிறேன். வெங்காயம், பெரிய வெங்காயமும் பூண்டு 2 பல்லும் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். போட்டு 2 விசில் வச்சுக்கலாம். வச்சுட்டு 1 டம்ளர் பால் ஊற்றணும், காமிக்கிறேன். 2 விசில் வச்சுக்கலாம். தேவையான உப்பு போட்டுடலாம். உப்பு கொஞ்சம் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். கலக்கிட்டு மூடி வச்சுக்கணும். 2 செத்தான் வேக வச்சுக்கணும். 1 டம்ளர் பால் வச்சுருக்கேன், தண்ணி ஊற்றல, அதை திக்காக தான் இருக்குது, அப்படியே காய்ச்சிக்குவோம். 1/4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதை கரைச்சி ஊற்றிக்கலாம். 2 விசில் வரட்டதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கிரீம் சூப்புங்கிறனால இது ஊற்றணும். அதை 2 விசில் வரட்டும் சோளம், அதுக்கப்புறம் அதெல்லாம் ஊற்றுறத காட்டுறேன். இங்க 2 விசில் வச்சுட்டேன். கார்ன்ஃப்ளவரை கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்குவோம். நல்லா கொதிக்கவும் ஆஃப் பண்ணிவிட்டு பாலை ஊற்றி மல்லித்தலை போட்டோம். மிளகுத்தூள் போடும், கொதிக்கட்டும். கொதிச்சிருச்சு. இப்போ நான் பால் ஊற்றிக்கிறேன், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பால் ஊற்றி மல்லித்தலை போட்டுக்கோம். ரெடி ஆயிடுச்சு கிரீம் சூப்பு. மிளகு சீரகம் போடணும், மிளகு சீரகத்தூள் போட்டுக்கோம். மூடிக்கிட்டேன். இந்த 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கேன். சூப் ரெடி. சூப் சின்ன ஸ்பூன் நெய் ஊற்றிக்குவாங்க, தான் நல்லா வாசமாக இருக்கும். ஹோட்டலில் எல்லாம் பட்டர் போடுவாங்க, இருந்தால் போட்டுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.